அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு இயற்கை ரசாயன பொருள்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு சுரக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோனான ப்ரொலாக்டின் ஹார்மோன் பற்றி தான். இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் கூடுறதை வந்து நம்ம ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியான்னு சொல்கிறோம். இது ஏன் உருவாகுது, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இதை எப்படி உருவாகிறத தடுக்க முடியும், எந்தெந்த உணவுகள் இது ரைஸ் ஆனதுக்கப்புறம் குறைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்னா என்ன? ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போய் டாக்டரை பார்க்கும்பொழுது ப்ரொலாக்டின் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அது. இந்த ப்ரொலாக்டின் லெவல் எதனால் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து ஏஜ் அட்டன் பண்ணினதில் இருந்து ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் வரைக்குமே நார்மலாக தான் இருக்கணும். ஸோ எப்போ வந்து அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கோ இல்லை ஏஜ் அட்டன் பண்ண புதுசுலேயோ இந்த ஹார்மோன் கூடினாலோ, இல்லை மேரேஜ் ஆகி குழந்தைங்க உருவாகாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஹார்மோன் கூடினாலோ, அதை நம்ம நோய் நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய வேலை என்னென்னா, பால் சுரப்பை தூண்டக்கூடிய ஹார்மோன்களில் ப்ரொலாக்டினும் ஒன்று. ஸோ மார்பகத்தில் பால் சுரக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் இருக்கணும். அப்போது ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஹார்மோன் கூடுதலாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் பொழுது இந்த ஹார்மோன் வந்து கூடுதலாக இருக்கும். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் இந்த ப்ரொலாக்டின் லெவல் கூடுதலாக இருக்கும் பொழுது பால் வெளியே வராது. மற்றபடி பால் அந்த ரத்தத்தில் ஹார்மோன் கூடுதலாக இருக்கும், மார்புகள் கனமாக இருக்கும், ஒரு டெண்டர்னஸ் இருந்துகிட்ருக்குமே ஒழிய நம்மளுடைய நச்சுக்கொடி வெளியே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ப்ளசண்ட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வேலை பார்த்து மில்க் செக்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும்தான் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய வேலையா அப்படின்னு சொன்னால், அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய ப்ளசண்ட்டாக குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் குழந்தையோட நஞ்சுக்கொடி முழுமையாக வெளியே வரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்மோனில் இந்த ப்ரொலாக்டினும் ஒன்று. அதே மாதிரி கரு உருவாகக்கூடிய ஆரம்பத்தில் அந்த கரு நல்லபடியாக போய் பதிஞ்சு நல்லா வளர்ந்து அந்த கருவுக்கு வந்து நல்லா ப்ளசண்ட்டாலாம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கருப்பையில் கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். அந்த கார்பஸ் லூட்டியம் ஃபார்மேஷனுக்கு இந்த ப்ரொலாக்டின் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாய்மையை நம்மளுடைய பெண்மையை உணர வைக்கக்கூடிய ஹார்மோன்களில் ப்ரொலாக்டின் ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். இது ஏன் ரத்தத்தில் அதிகமாகுது? ப்ரெக்னென்சி டைம் இல்லை, லாக்டேஷன் டைம் இல்லைன்னா கூட இந்த ஏன் இந்த ஹார்மோன் வந்து ரத்தத்தில் உருவாகுது அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமான சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு, அதிகமாக பீஃப் எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு, மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் மில்க்குன்னு சொல்லிட்டு வித்துக்களை எல்லாம் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி நட்ஸ் மில்க்குன்னு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது, நிறைய பசலைக்கீரை சேர்த்துக்கும் பொழுது, வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் வயிறு வலி இருக்குன்னா வெந்தயம் சாப்பிட்டா பரவாயில்ல. நம்மளுடைய தாய்மார்கள் வந்து வெந்தயம் வந்து கூலன்ட்டு அப்படி சொல்லிட்டு டெய்லி பிள்ளைங்களுக்கு வந்து வெந்தயம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூண்டு வந்து இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தும். நிறைய பால், முக்கியமாக வந்து சிந்து மாட்டுப்பால், ஜெர்சி மாட்டுப்பால், பாக்கெட் பால், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தும். பார்லி, ஓட்ஸ், ஏன்னா நான் வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொலாக்டின் லெவல் கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் கண்ட்ரோலுக்கு வராது. ஸோ அவங்கக்கிட்ட நல்லா கேட்டோம்னா, நாங்கள் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக வெறும் ஓட்ஸ் மட்டும் சாப்பிட்றோம், பார்லி வாட்டர் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாகிறதுக்கான காரணம். இதை தாண்டி சில நோய் நிலைகளில் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோனோட குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு, அட்ரினல் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு, நிறைய ஓவர் வெயிட் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து கூடியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சர்டைன் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்க, குறிப்பாக இந்த ஆன்சைட்டி டிப்ரெஷன் மெடிசன்ஸ் எடுக்கக்கூடியவங்க, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மருந்து எடுத்துக்கக்கூடியவங்க, நிறைய பேர் இந்த ஹார்ட் பேர்னு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ரிஃப்ளெக்ஸுக்கெல்லாம் மருந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். சில பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம், ஆனாலும் இந்த ப்ரொலாக்டின் லெவல் குறையவே குறையாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிட்யூட்டரியில் வந்து கட்டிகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரேர் கேஸஸில் வந்து ப்ரொலாக்டின் கண்ட்ரோல் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இது வந்து ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியா அப்படிங்கிற கண்டிஷன். இதில் நார்மலாக எல்லாருக்குமே இந்த ஹார்மோன் ரைஸ்டாக இருந்தால் குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா என்னால் ட்ரெஸ் போட்டுக்க முடியல, அந்தளவுக்கு வலிக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் பெண் குழந்தைங்க சொல்கிறதுக்கு இந்த ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியாங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா மார்பகங்களில் வந்து கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நார்மல் கட்டி தான், பட் இருந்தாலும் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது இந்த மாதிரி நார்கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், மேக்ரோ ப்ரொலாக்டினீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து நிறையா ரத்தத்தில் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனோட இம்யூனோக்ளோபுலின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து கம்பைன் ஆகி ப்ரொலாக்டின் மாலிகுல் ரொம்ப பெருசாக ஃபார்ம் ஆகும். நார்மல் ப்ரொலாக்டின் மாலிகுல் வந்து ஒரு பங்கு இருக்குன்னா, இந்த ஹைப்பர் மேக்ரோ ப்ரொலாக்டின் மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா 5 மடங்கு பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்து ரத்தத்தில் கூடும் பொழுது அதே இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதே மாதிரியான சிம்டம்ஸ், பிரஸ்ட் டைண்டர்னஸ் இதெல்லாம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேத்துக்கு தான் அந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியாவில் ஒரு வெரைட்டி தான் மேக்ரோ ப்ரொலாக்டினீமியா. பட் இந்த மேக்ரோ ப்ரொலாக்டினீமியா நிறைய பேத்துக்கு இன்ஃபர்டிலிட்டியை கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ நிறைய பேர் இந்த மேக்ரோ ப்ரொலாக்டினீமியா இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனாலுமே இன்ஃபர்டிலிட்டி இருக்கும் பொழுது இவங்களுக்கு மேக்ரோ ப்ரொலாக்டினீமியா இருந்ததுன்னா அது உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன, அந்த மேக்ரோ ப்ரொலாக்டின்ஸ் ஏன் உருவாகுது அப்படிங்கிற ஹார்மோனல் சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் அவங்களுக்கான குழந்தையின்மைக்கான காரணத்தை வந்து நம்மளால் நிச்சயமாக சரி பண்ண முடியும். ஸோ இந்த ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியாங்கிறது ரெகுலர் பீரியட்ஸுக்கும் வேணும், நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சி அப்படின்னு நல்லபடியாக இருக்கணும்னா ப்ரொலாக்டின் லெவல் நார்மலாக இருக்கணும். ஸோ இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நார்மல் லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ இதை சரி பண்ணணும்னா எந்தெந்த உணவுகள்லாம் இதை ப்ரொலாக்டினை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ரெகுலரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு யோகா, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெடிடேஷன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ப்ரொலாக்டின் மாலிகுலை வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாருக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற மாதிரியும் குழந்தை பாக்கியம் உருவாகிற மாதிரியும் நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.